அன்பிற்குரிய மனோ செல்வங்களே, நாம் இன்னைக்கு எவாலுவேட் யுவர் செல்ஃப் சம்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்க போறோம். ரைட் த ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அசியூமிங் தம் அஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸா அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேயா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டையுமே எலிமெண்ட்ரி ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அசியூமிங் தம். ஓகேயா, ஸோ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? சிங்கிள் ஸ்டெப்ல ஒரு ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது என்னது? எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறது என்ன அர்த்தம்னா, ரெண்டு ரியாக்டன்ட் வந்து மிக்ஸ் ஆகுது, ப்ராடக்ட் வந்து அப்படியே டப்புனு நம்மளுக்கு கிடைச்சிருது. ஓகேயா, ஸோ அதான் என்னது, சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறது எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்றோம். இதுவே என்ன ஆகும்னா, ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ரெண்டு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகும், நடுவில் ஒன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா அதுதான் என்ன ஆகும், ப்ராடக்டாக மாறும். ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறது வந்து என்ன சொல்லுவோம், அதுக்கு வந்து மெக்கானிசம் வந்து ஒவ்வொரு மல்டிபிள் ஸ்டெப்ஸ்ல நடக்கிறத நம்ம மெக்கானிசம் வந்து எழுதுவோம். சிங்கிள் ஸ்டெப்ல நடந்து முடிஞ்சிட்டு அதை என்ன சொல்றோம், எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன எழுதிருக்கு சொல்லியிருக்காங்க, ரேட் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எதுல இருந்து பார்த்தோம், ஸ்டாக்கியோமெட்ரியில இருந்து, ஸ்டாக்கியோமெட்ரி அண்டு அந்த டாபிக்ல பார்த்தோம் இல்லையா, 7.1.1 ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அதில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுவோம். 7.1.1 டாபிக்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது, ஸோ அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது, 3A இருக்கு. ஸோ இது வந்து என்னது, ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட்னால என்ன பண்ணுறோம், மைனஸ் எழுதிக்கிறோம். ஸோ 1/3 டிஏ டிவைட் பை டிடி. ஸோ ப்ராடக்ட் ஏக்கு எழுதியாச்சு, அடுத்து ப்ராடக்ட் பி, சாரி ரியாக்டன்ட் ஏக்கு எழுதியாச்சு, அடுத்து ரியாக்டன்ட் பிக்கு எழுதணும்னா எழுதுவோம், -1/5 டிபி பை டிடி, ரைட்டா. அதே மாதிரி சிடிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது, ஸோ ப்ராடக்ட்டுக்கு இந்த சைடு ப்ளஸ்ல தான் எழுதுவோம். ஸோ 1/4 டி ஆஃப் டிசிடி டிவைட் பை டிடி. ஓகேயா, ஸோ இது என்னது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன், x2 + y2 கிவ்ஸ் 2xy அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் இதுக்கும் ஒன் தான், இதுக்கும் என்ன தான், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுக்குமே ஒன் தான். ஸோ அப்போ எழுதும் பொழுது எப்படி எழுதுவோம், மைனஸ் ஆஃப் டி x2 டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் y2 டிவைட் பை டிடி. ஸோ இது வந்து ரியாக்டன் சைடு எழுதியாச்சு, ப்ராடக்ட் சைடு எழுதும் பொழுது ப்ளஸ்ல எழுதுவோம், ப்ளஸ் இதில் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. ஸோ 1/2 dx பை dxy இன் பை டிடி, ரைட்டா. ஸோ இதான் என்னது, ரேட் எக்ஸ்பிரஷன். அடுத்த எவல்யூட் ரிசல் க்வெஸ்சன், கன்சிடர் த டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 கேஸ் ஸ்டேட்ல இருக்கு டு ஃபார்ம் நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 அண்ட் O2, சரியா. ஸோ டீகம்போஸ் ஆகுது, நைட்ரஜன் பென்டாக்சைடு என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகும், ஆக்சிஜன் ஆகும், பிரியுது, சரியா. அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் நைட்ரஜன் பென்டாக்சைடு டிஸப்பியர்ஸ் அட் அ ரேட் ஆஃப் 2.5 × 10⁻²⁺ மோல்ஸ் பெர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட், ரைட். மோல்ஸ் பெர் டெசிமீட்டர் கியூப்னு அது என்னது, வால்யூமோடது, அந்த வால்யூமில் இவ்வளோ இவ்வளோ பெர் செகண்டில் இவ்வளோ மோல் இதாகுது, ரைட்டா. அதோட ரேட் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல N2O5 என்ன ஆகுது, டிஸப்பியர் ஆகுது. ஸோ டிஸப்பியர் ஆக என்ன ஆகும், அதோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இந்த சைடு அதிகமாகிட்டே வரும், ரைட்டா. ஸோ N2O5யோட ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2.5 × 10⁻²⁺ மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். என்ன கேட்டிருக்காங்க, அட் வாட் ரேட்ஸ் ஆர் NO2 அண்ட் O2 ஃபார்ம்டு, NO2வும் O2வும் எந்த ரேட்டில் ஃபார்ம் ஆகுது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ ரியாக்டன்ட் எந்த அளவுக்கு டிசப்பியர் ஆகுது, ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ரேட்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக வாட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதையும் கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிட முடியும், நம்மள ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5 வந்து என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது, நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் ஆகுது. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இந்த சைடு 2 போடுறோம், ஸோ இப்போ என்ன ஆகிடும், இங்கே வந்து நைட்ரஜன் 4 ஆகிடும், ஆக்சிஜன் 10 ஆகிடும். ஸோ இந்த சைடு நைட்ரஜன் 4 ஆகும்போது இங்கே 4 போடுறோம், ஸோ நைட்ரஜன் வந்து 4 ஆகிடும், ஆக்சிஜன் இங்கே 2 × 4 = 8, 8 + 2 இங்கே 10 ஆகிடும், ரைட். ஸோ ஓவரால் என்ன ஆகிடும், ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுறோம், ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் நம்ம படிச்சிருக்கோம், 7.1.1 டாபிக்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு எழுதுறோம், ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ அதோட N2O5யோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2 எழுதும்போது என்ன ஆகும், N2O5 வந்து ரியாக்டன்ட் இல்லையா, ஸோ மைனஸ் எழுதணும். ஸோ -1/2 டி ஆஃப் N2O5 டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் சைடில் நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 4. ஸோ ப்ளஸ்ல எழுதணும் ப்ராடக்ட்னால, 1/4 DNO2 டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் O2 டிவைட் பை டிடி, ஆக்சிஜனுக்கு வந்து 1 தான் கோஎஃபிஷியன்ட். சரி, ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸ் ஆஃப் N2O5, N2O5 எந்த அளவுக்கு டிசப்பியர் ஆகுது அப்படிங்கிற ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் டி ஆஃப் N2O5 டிடி, ரைட்டா, இதான் என்னது கிவன் கொடுத்துருக்காங்க, மைனஸ் மைனஸ்ங்கும் போது டிசப்பியரன்ஸ் ஆகுது,
So minus d of N2O5 divided by dt is equal to the value 2.5 into 10 to the power minus 2 moles per decimeter cube per second. In the value kuduthirukanga. So enna artham in the value kuduthutanga. In the value is equal to 1 by 4 of dNO2 divided by dt is equal to d of O2 divided by dt. See, இது வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால இது தெரியறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ரெண்டு வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியும் ரைட் சோ அப்ப 1/4 dNO2 / dt 1/4 dNO2 / dt is equal to இந்த இடத்துல என்ன ஆகும் 1/2 dNO d of NO2 / dt ல என்ன பண்ணிட்டேன் இந்த மைனஸ் இருக்குல்லையா அந்த வேல்யூ இந்த வேல்யூ என்ன பண்ணிட்டேன் இந்த மைனஸோட வேல்யூவோட சேர்த்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் So, minus value is 1/2 of 2.5 into 10 to the power minus 2. Right? So, n I do 2.5 into 10 to the power minus 2 divided by 2 is 0.0125. Correct? So, in the 4 get a cross multiply. So, n I do dNO2 divided by dt is equal to 0.05 moles per decimeter cube per second. So, yeah? Rate of formation of NO2. NO2 dNO2 divided by dt. And then, we do கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அதே மாதிரி ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆகும் இது இது கூட ரிலேட் ஆகும் கரெக்டா ஸோ டி என்ஓ டூ டி ஆஃப் ஓ டூ டிவைடி டி சிக்கல் டூ இந்த இடத்துல என்ன ஆகும் மைனஸ் ஆஃப் இதோட சேர்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் ஸோ இப்போ 1/2 2.5 ரெண்டு தவிர மைனஸ் டூ ரெண்டே டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் 0.0125 மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் ஸோ ஓவராலாக இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் என்ன வாட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸோ இப்போ என்ன ஆகும் இந்த டோட்டல் வேல்யூ அதே மாதிரி இந்த டோட்டல் வேல்யூ மூணுமே ஈக்குவல் தான் ஸோ எல்லாமே ஈக்குவல் போட்டிருக்கும் ரைட்டா ஸோ இப்போ என்ன ஆகும் 1/2 கொடுத்துருக்கு இந்த வேல்யூ கிவன் வேல்யூ போட்டாலே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ரேட் வந்து கிடச்சிரும் ரைட்டா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸோ மைனஸ் 1/2 dNO2 dN2O5 டிவைட் பை டிடி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ரேட் எக்ஸ்பிரஷன் வச்சு எழுதணும் இந்த இடத்துல என்ன ஆகும் 1/4 dNO2 டிவைட் பை டிடி அதே மாதிரி இங்கே டி ஆஃப் ஓ டூ டிவைட் பை டிடி இதான் நம்ம எழுதணும் கரெக்டாக இதான் ரேட் எக்ஸ்பிரஷன் ஸோ கொடுத்துருக்க வேல்யூ வச்சு மூணுமே ஈக்குவலாக வரும் ஸோ டிஎன்ஓ டூ டிவைட் பை டிடி அதாவது மைனஸோட சேர்த்து ஓகே டிஎன்ஓ டூ டிவைட் பை டிடிங்கும் பொழுது இந்த இடத்துல 2.5 இன்டூ 10 டு பவர் மைனஸ் டூ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என்ஓ டூக்கு கண்டுபிடிச்சது என்னது 0.05 ரைட் ஸோ இந்த மூணு வேல்யூமே என்னவாக தான் வரும் ஈக்குவலாக தான் வரும் 0.05 ரைட் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல DO2 divided by DT என்ன வரும் 0.0125 ஸோ நீங்கள் இந்த இடத்துல 1/2 இந்த இது பண்ணிங்கன்னா என்ன தான் கிடைக்கும்னா 0.0125 தான் கிடைக்கும் அதே மாதிரி 1/4 ஆஃப் 0.05 போட்டிங்கனாலும் அதே தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் என்ன தான் 0.0125 தான் ஸோ ரேட் என்னது 0.0125 மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் தான் என்னது ஓவராலாக அந்த ரியாக்ஷனோட ரேட் ரைட் அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிளானது தான் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்